அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம். 6/9/2024 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 21 நாள். இன்று காலை சூரிய உதயம் 6:04 சூரியன் உதயமாகுது. திதி இன்று பிற்பகல் 1:48 வரைக்கும் திருதேய திதி. அதற்கு பிறகு சதுர்த்தி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று காலை 9:19 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம். அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் காலையில் 9:18 வரைக்கும் சித்த யோகம். அதற்கு பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று இரவு 9:45 வரைக்கும் சுப்ரம் நாம யோகம். அதற்கு பிறகு பிராமியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 12:48 வரைக்கும் தைத்துலம் கரணம். அதற்கு பிறகு பிற்பகல் 1:48 வரைக்கும் கரசை கரணம். அதற்கு பிறகு வனிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று காலை 9:18 வரைக்கும் சதய நட்சத்திரம். அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலை 9:15 வரைக்கும் இருக்குது. மாலை 4:45 வரைக்கும் நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் காலை மதியம் 12:15 1:15 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. மாலை 6:30 இரவு 7:30 வரை கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை காலையில் 6:00 வரை சுக்கிரன் ஓரை, 7:00 வரை புதன் ஓரை, 8:00 வரை சந்திரன் ஓரை, 9:00 வரை சனி ஓரை, 10:00 வரை குரு ஓரை, 11:00 வரை செவ்வாய் ஓரை, மதியம் 12:00 வரை சூரியன் ஓரை, 1:00 வரை சுக்கிரன் ஓரை, 2:00 வரை புதன் ஓரை, 3:00 வரை சந்திரன் ஓரை, சாயந்தரம் 4:00 வரை சனி ஓரை, 5:00 வரை குரு ஓரை, இரவு 6:00 வரை செவ்வாய் ஓரை. ராகு காலம் காலையில் 10:30 மதியம் 12:00 வரை ராகு காலம் இருக்குது. குளிகை காலம் காலையில் 7:30 காலையில் 9:00 வரை குளிகை நேரம் இருக்குது. யமகண்டம் மதியம் 3:00 சாயந்தரம் 4:30 வரைக்கும் இருக்குது. சூலம் மேற்கு திசை. மேற்கு திசையில் நல்ல காரியங்களுக்காகவோ யாத்திரைக்காக செல்கிறவங்க பரிகாரம் வந்து கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும். சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் எடுத்து அந்த பாலில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறது உங்களோட இந்த சந்திராஷ்டம நாளில் வந்து அனைத்து காரியங்களும் நல்ல முறையில் நடக்கும். வீண் வம்பு வீண் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த நாள் முழுவதுமே நல்லாயிருக்கும். இன்றைய பஞ்சாங்கத்தில் எல்லாருக்குமே அனைவருக்கும் நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்கும். இன்றைக்கி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மகாலட்சுமி வழிபாடு வந்து ரொம்ப நல்லது. இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னா, இன்றைக்கி சுப முகூர்த்த தினம் அப்படிங்கிறதுனால திருமணம் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் திருமண பேச்சுக்கள், நம்ம திருமண மாப்பிள்ளை பார்க்குறது, பெண் பார்க்குறது, அதே மாதிரி நம்ம வந்து மாப்பிள்ளை பெண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி பார்க்குறது நல்ல நாள். பெண்ணை பார்க்க போகிறோம், மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம், அவங்க அம்மா அப்பாட்ட பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த நாள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மருத்துவம் பார்க்க இந்த நாளை வந்து யூஸ் பண்ணலாம். கால்நடை வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது. அதே போல் நமக்கு வந்து வழிபாடு, தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி முழுவதுமே நமக்கு அமிர்த யோகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து நல்ல நாளாக இன்றைக்கு வந்து அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கும். இந்த வந்து இவ்வளோதான் பஞ்சாங்கம். இந்த என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.